வணக்கம். ஒரு வகை மருத்துவ குணமிக்க உப்பு படிமம்தான் இந்த படிகாரம் எனப்படும் படிகாரக்கல். இது அலுமினியத்தின் நீரேற்றிய இரட்டை சல்ஃபைடு உப்பு ஆகும். இதை சீன காரம் என்றும் சொல்வார்கள். இந்த படிகாரக்கல் உடலில் ஏற்படும் பல ஆரோக்கிய பிரச்சனைகளுக்கு மிகவும் சிறந்த மருத்துவ பொருளாக விளங்குகிறது. அதாவது சிறிய காயங்கள், உடல் வலி, சரும பாதுகாப்பு, இருமல், மூலவியாதி, கண் பாதுகாப்பு என பல்வேறு பிரச்சனைகளுக்கு இது பெரிதும் உதவுகிறது. இது போன்ற பல பயனுள்ள தகவலை பெறுவதற்கு நம்ம அகில திரட்டு சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. கண்களுக்கு கண்ணாடி அணிந்து கொள்பவர்கள் மற்றும் அதிக நேரம் தூக்கம் இல்லாமல் இருப்பவர்களுக்கு கண்களுக்கு கீழே கருவளையம் ஏற்படும். இதற்கு சிறிது படிகார பொடியை நீர் விட்டு நன்கு குழைத்து கொண்டு கண்களுக்குள் படாமல் கண்களுக்கு கீழே இருக்கும் கருவளையங்கள் மீது தடவி வர விரைவில் கருவளையங்கள் மறைந்துவிடும். பொடுகு தொல்லையால் அவதிப்படுபவர்கள் தலைக்கு குளிக்கும் போது சீயக்காய் அல்லது ஷாம்புவுடன் சிறிதளவு படிகார பொடியை சேர்த்து கலந்து தலைக்கு போட்டு நன்றாக தேய்த்து குளித்து வந்தால் தலையில் இருக்கிற பொடுகுகள் முற்றிலும் நீங்கும். அடிக்கடி தலையில் அரிப்பு ஏற்படாமலும் தடுக்கும். எனினும் தலைக்கு குளிக்கும் போது தேவைக்கு அதிகமான அளவில் படிகார பொடியை ஷாம்புவில் கலக்கக்கூடாது. சிலருக்கு உடம்பில் அதிக அளவு வியர்வை துர்நாற்றம் வரும். தினமும் படிகார கல்லை எடுத்து அக்குள் பகுதியில் சிறிது தடவி கொள்வதால் சில தினங்களிலேயே அக்குள் பகுதியில் இருக்கும் கருமை நிறம் மாறிவிடும். மேலும் அக்குள் பகுதியில் வியர்வையால் உண்டாகும் கெட்ட கிருமிகள் வளர்ச்சியையும் அழித்து உடல் துர்நாற்றம் ஏற்படாமல் தடுக்கும். நீண்ட நேரம் காற்று புகாத வகையில் கால்களில் ஷூ அணிந்திருப்பவர்களுக்கு கால் விரல்களின் இடுக்குகளில் வியர்வை அதிகம் சேர்ந்து கிருமி தொற்று உண்டாகும். இதனால் புண்கள் ஏற்படும். சிலருக்கு கால்களில் அதிகளவு குதிகால் வெடிப்பு காணப்படும். இவர்கள் ஒரு அகலமான பாத்திரத்தில் சூடான நீரை எடுத்துக்கொண்டு அதில் 2 அல்லது 3 டேபிள் ஸ்பூன் படிகார பொடியை போட்டு நன்கு கலக்கிக் கொள்ளுங்கள். பிறகு கால் விரல் புண்கள் ஏற்பட்டவர்கள் அந்த பாத்திரத்திற்குள்ளாக தங்களின் பாதங்களை வைத்து பாத்திரத்தில் இருக்கும் நீரின் வெப்பம் குறையும் வரை அப்படியே வைத்திருக்க வேண்டும். இவ்வாறு தொடர்ந்து சில நாட்களுக்கு செய்து வர கால் விரல் இடுக்குகளில் ஏற்படும் புண்கள் நீங்கும். இந்த சிகிச்சையை மேற்கொள்ளும் போது சிறிது நாட்களுக்கு காற்று புகாத வண்ணம் இருக்கும் ஷூக்கள், செருப்புகள் அணியக்கூடாது. நகம் சொத்தை குணமாக படிகாரத்தை பொடித்து தண்ணீர் சேர்த்து அரைத்து கொண்டு நகம் சொத்தை உள்ள இடத்தில் அப்ளை செய்ய வேண்டும். இவ்வாறு தினமும் இரவு தூங்குவதற்கு முன் செய்து வர நகம் சொத்தை சரியாகிவிடும். நகசுற்று இருப்பவர்கள் இந்த படிகாரத்தை தண்ணீர் சேர்த்து பேஸ்ட் போல் அரைத்து கொண்டு நகசுற்று உள்ள நகங்களில் தினமும் அப்ளை செய்து வர நகசுற்று சரியாகிவிடும். சிலருக்கு முகத்தில் அதிகளவு முகப்பருக்கள் தோன்றும். இதன் காரணமாக அவர்களது சருமம் அழகிழந்து காணப்படும். இந்த முகப்பரு நீங்க படிகாரம் சிறந்த தீர்வாக இருக்கும். படிகாரத்தை சிறிதளவு எடுத்து அதனை தண்ணீரில் கரைத்து கொள்ள வேண்டும். இந்த தண்ணீரை கொண்டு முகத்தை சில நாட்கள் கழுவி வர முகப்பரு மற்றும் முகப்பருவினால் ஏற்பட்ட தழும்புகள் மறைந்துவிடும். உடல் சூட்டினால் ஏற்படும் சீதபேதிக்கு சிறிய வெங்காயத்தில் சிறிது படிகார தூளை கலந்து அதை இரு வேளை உண்டு வர சூட்டினால் ஏற்பட்ட சீதபேதி பாதிப்புகள் சரியாகிவிடும். உடல் சூட்டினால் சிலருக்கு மூக்கின் வழியே இரத்தம் வழியும் பாதிப்பு ஏற்படும். படிகார தூளை தண்ணீரில் கலந்து அந்த நீரை மூக்கில் ஓரிரு துளிகள் விட்டு மூக்கின் மேல் படிகார தண்ணீரில் நனைத்த ஒரு துணியை வைத்து வர சிறிது நேரத்தில் மூக்கிலிருந்து இரத்தம் வடிவது நின்றுவிடும். உடல் சூடு மற்றும் அதிக காரம் நிறைந்த உணவுகளால் சிலருக்கு வாய்ப்பும் ஏற்படக்கூடும். அவர்கள் கடுக்காய்த்தூளை படிகார தூளில் கலந்து அவற்றை வெதுவெதுப்பான நீரில் இட்டு நன்கு கலக்கி கொண்டு அந்த நீரில் வாயை கொப்பளித்து வர வாய்ப்புண் பாதிப்புகள் விலகிவிடும். மேலும் மாதுளம் பூ மற்றும் மாதுளம் பட்டை சிறிது எடுத்து நீரில் இட்டு கொதிக்க வைத்து அதில் சிறிது படிகார தூள் கலந்து வாய் கொப்பளித்தும் வரலாம். கடுக்காய்த்தூள், பாக்குத்தூள் மற்றும் படிகாரத்தூள் இவற்றை சேர்த்து கலந்து வைத்து கொண்டு தினமும் இந்த தூளில் பல் துளக்கி வர பல்வலி, ஈறு வீக்கம் போன்ற பல் வியாதிகள் யாவும் விலகிவிடும். பல் ஈறுகளில் உள்ள காயங்கள் ஆற படிகார தூளை தேனில் குளித்து பல் ஈறுகளில் தடவி வர ஈறுகளில் ஏற்பட்ட காயங்கள் ஆறிவிடும். தூள் செய்த எலுமிச்சை தோலுடன் சிறிது நீர் சேர்த்து அதில் படிகார தூளையும் கலந்து கொண்டு
தேமல் உள்ள இடங்களில் தடவி விட வேண்டும். சற்று நேரம் கழித்து குளித்துவிட தேமல் மறைந்துவிடும். படிகாரத்தூள் மற்றும் செம்மண் இவற்றை முட்டையின் வெள்ளைக்கருவுடன் கலந்து நன்கு அரைத்து கொண்டு இரத்தக்கட்டு ஏற்பட்ட இடத்தில் பற்றிட பாதிப்புகள் விலகும். மூலவியாதிகளின் பாதிப்பு குறைய படிகாரத்தூள், தொட்டாச்சினிங்கி இலை, நுச்சி இலை, எட்டி விதை, வேப்பெண்ணெய், விளக்கெண்ணெய் மற்றும் தேன் மிளகு இவற்றை நன்கு அரைத்து பேஸ்ட் போல் வைத்து கொண்டு மூலம் இருக்கும் இடத்தின் மேலே தடவி வர மூலத்தின் வெளிவாய் சுருங்கிவிடும். சிலருக்கு வெளியூர் அல்லது வேறு இடங்களில் தண்ணீர் பருகினாலே தொண்டையில் சுவாச பாதிப்புகள் ஏற்பட்டு இருமல் ஏற்படும். இதற்கு படிகாரத்தூளை தேனில் குழைத்து தினமும் இரு வேளை வீதம் சில நாட்கள் தொடர்ந்து சாப்பிட்டு வர இருமல் விலகும். இதிலேயே பெருங்காயத்தூள் படிகாரத்தை விட இரு பங்கு அதிகம் கலந்து சாப்பிட்டும் வரலாம். ஒரே நாளில் இருமல் குணமாகிவிடும். மாதுளம் பூ, மாதுளம் பட்டை சிறிது நீரிலிட்டு கொதிக்க வைத்து அத்துடன் படிகாரத்தூள் சிறிது சேர்த்து இரு வேளை வாய் கொப்பளித்து வர தண்ணீர் கூட விழுங்க முடியாமல் வேதனை தரும் தொண்டை புண் பாதிப்பு குறைந்துவிடும். சருமத்தில் ஏற்படும் சுருக்கங்கள், தழும்புகள், முகப்பருக்கள், கரும்புள்ளிகள் மற்றும் முகம் வறட்சி நீங்க இந்த படிகார பொடியை தேவையான அளவு எடுத்துக்கொண்டு அதில் சிறிதளவு ரோஸ் வாட்டர் கலந்து முகத்தில் அப்ளை செய்ய வேண்டும். இவ்வாறு வாரத்தில் 2 அல்லது 3 முறை செய்து வர சருமத்தில் ஏற்படும் அனைத்து பிரச்சனைகளும் நீங்கிவிடும். உடுத்தும் ஆடைகள் மொடமொடவென இருக்க வேண்டும் என்று சிலர் ஆடைகளுக்கு கஞ்சி போட்டு சலவை செய்வார்கள். அந்த கஞ்சி நீரில் சிறிது படிகார தூள் சேர்த்தால் வேட்டிகள் மற்றும் பருத்தி புடவைகள் நல்ல பளபளப்புடன் வெண்ணிறத்தில் புதிய ஆடைகள் போன்று தோற்றமளிக்கும். மேலும் உடலில் உள்ள காயங்கள் விரைந்து ஆற காயங்களின் மேல் படிகார தூளை தேங்காய் எண்ணெயில் குளித்து தடவி வர காயங்கள் ஆறிவிடும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.